மழைக்கால கூட்டத்தொடரின் 10ஆம் நாளான இன்று மாநிலங்களவை நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் முரளிதரன் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்தார். அப்போது பேசிய அவர், மாநிலங்களவையின் மழைக்கால கூட்டத்தொடரை காலவரையின்றி ஒத்திவைக்க அரசு பரிந்துரை செய்ய முடிவு செய்துள்ளதாக கூறினார். அதற்கு முன்னதாக சில முக்கிய அலுவல்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்தின் பரிந்துரைகள் குறித்து நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளது என்றும் கூறினார். பின்னர் பேசிய அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு, அவையை ஒத்திவைப்பது குறித்து அரசு பரிந்துரைக்கலாம் என்று குறிப்பிட்டார். மேலும் உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களைச் சேர்ந்த 6 உறுப்பினர்களின் பதவிக்காலம் இந்த கூட்டத்தொடரோடு முடிவடைவதாக தெரிவித்தார். மீண்டும் அவர்கள் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்க வாய்ப்பு உள்ளதாகவும் வெங்கையா நாயுடு நம்பிக்கை தெரிவித்தார். பின்னர் இந்திய புனரமைப்பு கவுன்சிலில் ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தீர்மானத்தை சமூக நீதித்துறை அமைச்சர் தாவர்சந்த் கெலாட் கொண்டு வந்தார். பின்னர் பூஜ்ய நேரத்தின் போது பேசிய பிஜேபி உறுப்பினர் டிபி வாட்ஸ், வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் முக்கிய ரயில் மற்றும் சாலை திட்டங்களை நிறைவேற்றுவது தாமதமாவதாக கூறினார். இதையடுத்து வளர்ச்சிப் பணிகளை விரைந்து முடிக்கும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சட்ட அமைச்சகத்தை கேட்டுக்கொண்டார். பிஜு ஜனதாதள உறுப்பினர் மமதா மோகன்தா பேசியபோது, குர்மி மகந்தா சமூகத்தினரை பழங்குடியின பட்டியலில் சேர்க்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மக்கள் ஜனநாயக கட்சி உறுப்பினர் நசீர் அகமது பேசியபோது, ஒப்பந்த பணியாளர்கள் பலர் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் பல ஆண்டுகளாக பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். பிஜு ஜனதாதள உறுப்பினர் சுபாஷ் சந்திரசிங் பேசியபோது, கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் அங்கன்வாடி மற்றும் ஆஷா ஊழியர்களுக்கான ஊதியம் குறைவாக இருப்பதாகவும் அவர்களுக்கு சிறப்பு ஊதியம் திட்டம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக்கொண்டார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்த விவாதம் நடைபெற்று வருகிறது. அப்போது பேசிய பிஜேபி உறுப்பினர் அருண்சிங், வெளிநாடுகளிலிருந்து நிதி பெறும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எந்த நோக்கத்திற்காக அந்த நிதியை பெறுகிறது என்பது குறித்து சரிபார்க்க இம்மசோதா உதவுவதாக தெரிவித்தார். இம்மசோதாவை ஆதரித்து பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் எஸ் ஆர் பாலசுப்பிரமணியம், வெளிநாட்டு நிதியை பெறுவதில் அரசியல் கட்சிகளுக்கு இடையே பாகுபாடு காட்டக்கூடாது என்று குறிப்பிட்டார். இந்த நிதியை பெறும் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக செயல்படுவதை தடுக்கும் வகையில் அரசு உறுதியளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஒரு சமயத்தில் வெளிநாட்டு முதலீட்டை அரசு ஊக்குவித்தாலும் சில நல்ல முதலீட்டு பணிகளுக்கு அரசு கட்டுப்பாடு விதிப்பதாகவும் அஇஅதிமுக உறுப்பினர் எஸ் ஆர் பாலசுப்பிரமணியம் தெரிவித்தார். Those who oppose this bill is that this law may be used to target political opponents and religious minorities. I appeal to the government to be sincere in this and not target any political opponents or even religious minorities. The government has to clarify this point and ensure that there won't be any bias in execution of the law. The bill makes Aadhaar a mandatory identification document for all the office bearers of an NGO or an association seeking foreign donations. பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.